தேமுதிக வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். 5 பேர் கொண்ட தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னை பார்த்தசாரதி, திருவள்ளூரில் நல்லதம்பி ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 5 பேர் கொண்ட தேமுதிக வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கிறது. விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை விஜயபிரபாகரன் அங்கு களமிறங்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் களமிறங்க இருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 5 பேர் கொண்ட தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபாகரன் களமிறங்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. 5 பேர் கொண்ட தேமுதிக வேட்பாளர் பட்டியலை தற்போது பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகர், கூடுதல் விவரம் என்ன? வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணியில் போட்டியிடக்கூடிய தேமுதிகவுடைய இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகியிருக்கின்றது. மொத்தம் 5 தொகுதிகளில் தேமுதிக அதிமுகவுடைய கூட்டணியில் போட்டியிடுகின்றது. அதன்படி மத்திய சென்னை தொகுதியில் தேமுதிகவுடைய கழக துணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி போட்டியிடுகின்றார். அதே போல திருவள்ளூர் தனித்தொகுதியில் அந்த கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி போட்டியிடுகின்றார். கடலூர் தொகுதியில் கடலூர் வடக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சிவக்கொழுந்து போட்டியிடுகின்றார். இவர்கள் 3 பேருமே ஏற்கனவே தேமுதிக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள். அதே போல தஞ்சாவூர் தொகுதியில் சிவனேசன் போட்டியிடுகின்றார். விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் போட்டியிடுகின்றார். தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுகின்றார். இந்த 5 தொகுதிகளும் அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக கேட்டு பெற்றிருந்தது. இந்நிலையில் நேற்று வரை இந்த இடங்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற்று முடிந்திருந்தது. ஓரிரு நாட்களில் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். 5 வேட்பாளர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றார்கள். திருவள்ளூர் தனி தொகுதி உட்பட மொத்தம் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. 3 தொகுதிகளில் ஏற்கனவே தேமுதிகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல தஞ்சாவூர் தொகுதியில் அந்த கட்சியுடைய மாநகர மாவட்ட அவைத் தலைவரும் அதே போல விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரனும் போட்டியிடுவதாக கட்சியுடைய தலைமை தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. பிரபாகரன் தற்போது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் களமிறங்க இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. அவருக்கு வரவேற்பு என்பது எந்த அளவில் இருக்கிறது பிரபாகரன்? நிச்சயமாக இந்த முறை ஏற்கனவே அதாவது கிட்டத்தட்ட 3 கட்டங்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்துதான் இறுதியாக அதிமுகவுடைய கூட்டணியில் தேமுதிக என்பது இடம்பெற்றிருந்தது. மிக குறிப்பாக கள்ளக்குறிச்சி அதே போல விருதுநகர் தொகுதி என்பது தேமுதிகவிற்கு செல்வாக்கு மிக்க தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. அந்த தொகுதியில் விஜயகாந்த் அவருடைய அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இந்த தலைமை கழகத்தில் முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் நிற்கும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கருதப்பட்டது. தற்பொழுது விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் போட்டியிடுவது கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விருதுநகர் தொகுதியில் ஏற்கனவே தேமுதிகவிற்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருப்பதாக அக்கட்சியினர் நம்புகின்றார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவுடைய கூட்டணியில் நிற்பதால் தங்களுக்கான வெற்றி வாய்ப்பும் நன்றாக இருக்கும் என்று தேமுதிகவுடைய கட்சியினர் கருதுகின்றார்கள். அதன் காரணமாகவே விருதுநகர் தொகுதியில் தற்பொழுது விஜய பிரபாகரன் போட்டியிடுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. முன்னதாக மத்திய சென்னை அல்லது வட சென்னை உள்ளிட்ட அந்த சென்னை சுற்றிய பகுதிகளில் அவர் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுது சென்னை ஒட்டிய பகுதிகளில் நிற்கலாம் என்றும், அதே போல கள்ளக்குறிச்சி தொகுதியில் அக்கட்சியுடைய மூத்த தலைவர் எல்கே சுதீஷ் நிறுத்தப்படலாம் என்றும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இறுதியாக விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் போட்டியிடுவார் என்று தற்பொழுது கட்சி என்பது அறிவித்திருக்கின்றது. மிக முக்கியமாக இது இறுதிப்பட்டியல் தொடர்ச்சியாக அடுத்து நடைபெறக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக பிரச்சாரம் என்பது தொடங்க இருப்பதாக தேமுதிக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. பிரபாகரன், எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை விரிவா பதிவு செய்யுங்க பிரபாகரன். நிச்சயமாக அதிமுகவுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய 5 வேட்பாளர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிமுகவுடைய கூட்டணியில் 5 தொகுதியில் நிற்பதற்கு 2 கட்சிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி நிற்கின்றது. மத்திய சென்னை, திருவள்ளூர் தனித்தொகுதி, கடலூர், தஞ்சாவூர் மற்றும் விருதுநகர் என்று 5 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி மத்திய சென்னையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தேமுதிகவுடைய துணைச் செயலாளருமான பார்த்தசாரதி போட்டியிடுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. திருவள்ளூர் தனித்தொகுதியில் தேமுதிகவுடைய இளைஞரணி செயலாளர்
நல்லதம்பி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடலூர் தொகுதியில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை தஞ்சாவூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் சிவநேசன் போட்டியிடுவார் என்றும், இறுதியாக விருதுநகர் தொகுதியில் தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். பிரபாகரன் 5 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள் எப்போது நடைபெறும், அது குறித்த தகவல்கள் இருக்கிறதா பிரபாகரன்? நிச்சயமாக, ஏற்கனவே தேமுதிக மற்றும் அதிமுக இடையிலான இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இறுதியாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பொழுதும் கூட, அது தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கூட தேமுதிக உடைய தலைமை அலுவலகத்திற்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்திருந்தார். அப்பொழுது கூட தேமுதிகவுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய இந்த வேட்பாளர்கள் அதிமுகவுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திருச்சியில் அறிமுகம் செய்யப்படுவார்கள் என்று தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். முன்னதாக தற்பொழுது பட்டியல் கூட தாமதமாக வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்பது அதிமுகவுடைய அறிமுக கூட்டமாக நடக்கக்கூடிய திருச்சி நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த தேமுதிகவுடைய வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டு அறிமுகப்படுத்தம் செய்யப்படுவார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.